என்னோட முதல் லவ் எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் நான் வந்து ஏ லெவல் வந்து படித்து கொண்டிருக்கும் போது. ஆனால் ஒன் சைட்டாக தான் அந்த லவ் வந்து இருந்துச்சு. நான் வந்து லவ் பண்ணலை, அந்த கேர்ள் தான் என்னை வந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அது தெரியாது. நான் வந்து ஸ்கூலில் வந்து ப்ரிஃபெக்டாக வந்து இருக்கிற டைமில் ஒவ்வொரு ஸ்கூல் ஒரு கிளாஸ் ரூமில் வந்து நான் டியூட்டி வந்து பார்ப்பேன். எனக்கு தரப்பட்ட கிளாஸ் ரூம் வந்து கிரேட் 10 அந்த ஸ்கூல் அந்த கிளாஸ் ரூமில் போய் என்னுடைய டியூட்டி வந்து நான் பார்க்கணும். இப்போ நான் ரெகுலராக என்னுடைய பணியை வந்து செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற கிரேட் 10 படிக்கிற ஒரு கேர்ள் என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னால், என்னை ரொம்ப காலமாக வந்து பார்த்துட்டே இருந்திருக்கு. அவங்க பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறமாகவும் ஒரு கட்டத்தில் என்னை வந்து பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த லவ்வை வந்து என்கிட்ட வந்து சொல்ல முடியாமல் ரொம்ப நாளாக தவிச்சிருக்கிறாங்க. நானும் கேஷுவலாக பார்க்குறாங்க, கேஷுவலாக கதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டேன். பிறகு என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் ஸ்கூலுக்கு நான் ஏர்லியாக வந்து போயிட்டேன். டியூட்டியை வந்து பார்க்கணுமென்றது ஸ்கூலுக்கு ஏர்லியாக வந்து போனதுக்கப்புறமா வந்து எந்த கிளாஸ் ரூமுக்கு வந்து எந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு புக்கில் ஒரு லெட்டர் வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் அதை வந்து கடைசி வரைக்கும் நான் அதை பார்க்கல. ஸ்கூல் முடிகிறதுக்கு முன்னாடி அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு வந்து நான் டியூட்டிக்காக வந்து போயிருக்கிறேன். போனதுக்கப்புறம் அந்த கேர்ள் வந்து சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு சொன்னால், உங்களோட பேக்கில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்து அதுக்குள்ளே வந்து ஒரு லெட்டர் வந்து இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த லெட்டரை வந்து பார்க்கும்போது அல்லது இப்போ என்கிட்ட இல்லை, அந்த லெட்டரை வந்து நினைக்கும் போது எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வரும். அதில் என்ன லவ் பண்ணுறேன், உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையெல்லாம் விஷயம் எழுதியிருந்துச்சு. அதில் ஒரு கவிதை வந்து எழுதியிருந்தாங்க, ஒரு ஹைக்கோ கவிதை மாதிரி, நீ கடல் நான் சிப்பி. எனக்கு சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது. அது அப்படி வந்து எழுதியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசு வந்து பொறுக்கையில் இதை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லிட்டேன். பிறகு என்னை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொன்னால் அதுக்கப்புறம் வந்து என்ன கலாச்சி இண்டு வரைக்கும் வந்து சொல்லுவாங்க, நீ கடல் நான் சிப்பி அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ அவங்க வந்து வெட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒன் சைடாக வந்து நடந்தது, நான் அதுக்குள்ளே மாட்டுப்படையில் அவங்க அப்படியே வந்தாங்க, அவங்கள வந்து போயிட்டாங்க, அப்படியே வந்து முடிஞ்சு.